துர்க்கையையும் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் கொண்டாடும் 9 நாட்களை தான் நவராத்திரி என்று அழைக்கிறோம். நம் முயற்சிகளில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அதனால் தெய்வத்தின் துணை என்பதும் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த தெய்வத்திடம் நாம் விரதங்கள் வழியாகவும் பூஜைகள் வழியாகவும் ஸ்லோகங்கள் சொல்வது வழியாகவும் தான் துணை கிடைக்க பெறச் செய்கிறோம். திருமாலோ சிவபெருமானோ நேரிடையாக நாம் கேட்கும் வரத்தை கொடுத்து விடுவார்களா என்றால் அது நிச்சயமில்லை. தாயார், அதாவது சக்தி ஸ்வரூபமான அம்பாள் பரிந்துரை செய்தால் மட்டுமே திருமாலும் ருத்ரனும் நமக்கு நாம் கேட்கும் வரத்தை தாயாரின் பரிந்துரையின் பேரில் நமக்கு தருவார்கள். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. எனவே அந்த சக்தியை நாம் நவராத்திரி நாட்களில் வழிபடும் போது திருமகளின் திருவருளையும் திருமாலின் திருவருளையும் ஒரு சேர பெற்றிட முடியும். நவராத்திரியின் 9 நாட்களுமே நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் சக்தி ஸ்வரூபமாகவே பார்த்து பாவித்து அவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், பூ, பழங்கள் என கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும் போது சக்தி வடிவமான அம்பாளும் மகிழ்கிறாள் என்பதில் சந்தேகமே கிடையாது. நவராத்திரியின் 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் அம்பாள் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படும் நாட்கள். இந்த நாட்களில் மாகேஸ்வரி, கெளமாரி, வாராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நவராத்திரியின் அடுத்த 3 நாட்கள் திருமகளுக்கு உரிய நாட்கள். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்று தாயாரை வழிபடும் நாட்கள் இவை. கடைசி 3 நாட்கள் கலைமகளான சரஸ்வதிக்கு உரிய நாட்கள். சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என்று சரஸ்வதியை வழிபடும் நாட்கள் இவை. 10 நாளான விஜயதசமி திருநாளே வெற்றிகளை தரும் திருநாள். 9 நாட்கள் செய்த பூஜையின் பலனாக வெற்றிகளை கொடுக்கும் நாள். வெற்றிகளின் துவக்கத்திற்கான நாளாக விஜயதசமி பார்க்கப்படுகிறது. தேவி பாகவத் புராணத்தின்படி நாரத மகரிஷி சீதையை பிரிந்து ஸ்ரீராமர் மனம் வருந்திக் கொண்டிருந்த சமயத்தில் அவரை சந்தித்து நவராத்திரி பூஜை செய்யும்படி சொன்னதாகவும், ராமர் அவ்வாறே நவராத்திரி பூஜையை செய்து ராவணனை வென்று சீதையை மீட்டு வந்த கதையை நமக்குச் சொல்கிறது. தீமையை அழித்து நன்மையை வெற்றிகரமாக நிலைநாட்டுவதையே நவராத்திரி நமக்கு காட்டுகிறது. அம்பாள் அதைத்தான் நவராத்திரியின் கடைசி 3 தினங்களில் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறாள் மகிஷாசுரமர்த்தினியாக. அம்பாள் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று. தேவர்கள் அம்பாளை வழிபட்டது நவமி அன்று. தசமி அன்று அம்பாள் தன்னுடைய மூலஸ்தானத்திற்கு சென்றாள் என்றே புராணங்கள் குறிப்பிடுகின்றன. நம் கண்களுக்கு தெரியாத தடைகளை தகர்த்தெறிய நவராத்திரி சமயத்தில் தேவியை வழிபட வேண்டும் என்றே குறிப்பிடுகிறது ஸ்கந்த புராணம். சுரதன் என்ற அரசன் தான் இழந்த ராஜ்யத்தை நவராத்திரியில் சக்தியை வழிபட்டு மீண்டும் ராஜ்யத்தை வெற்றிகரமாக பெற்றான் என்று கூறும் புராண குறிப்புகளும் உள்ளன. புராதனமான ஒரு விழா, புராணங்கள் பலவும் புகழ்ந்து சொல்லும் திருநாளான நவராத்திரி திருநாளை நாமும் மலைமகளையும் திருமகளையும் கலைமகளையும் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறுத்தி வழிபடுவோமே.